ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா வெனிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். வெனிலா ஐஸ்கிரீம்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கண்டென்ஸ் மில்க்லாம் ஆட் பண்ணாமல் வெனிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தாங்க இந்த வெனிலா ஐஸ்கிரீமே நான் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்கன்னா ஏன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி செய்தோம் போய் பார்க்கலாம். நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். இப்போ நான் கேஸில் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நம்ம வேறு பண்ணலாம். சோள மாவு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது, பாருங்கள் கட்டியே இல்லை, பாருங்கள் கட்டிக்கட்டே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம பாலை பார்க்கலாம். பால் நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றணும். பாருங்கள் நான் ஊற்றுறேன். ஊற்றினதுக்கப்புறமே வந்து நல்லா கட்டி ஆகிடும். இந்த பால்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். பால் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு 2 கொதி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணோம். கொதிக்கிட்டோம், 2 கொதி ரொம்ப திக்காயிடுச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், ஏடேடாக இருக்குது. கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ அரைக்கணும். இது வந்து 2 வாட்டி அரைக்கணும் ஐஸ்கிரீம்னா. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் இன்னும் ஆட் பண்ணல, சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே வெனிலா எசன்ஸ் இல்லாமல் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீம் டேஸ்ட் தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துட்டு வரேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ ஒரு பவுலில் ஊற்றிடலாம். நான் வந்து இதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அரைச்சதுனால ஒரு 5 hours ஃப்ரீசரில் இருந்தால் போதும். ஹைலே வைங்க, ஃப்ரீசர் ஹையில் வச்சால் தான் நல்லா கட்டி ஆகும். கட்டி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். கட்டி ஆகாத முன்னாடி அரைக்காதீங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். நான் கட்டி ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கட்டி ஆகணும், அதுக்கப்புறம் அரைச்சா தான் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதனால் நான் எப்படி கட்டி ஆகணும்னு காட்டுறேன். எனக்கு 5 hours ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கட்டி ஆயிருக்குன்னு. எனக்கு ஃபுல்லாகவே கட்டி ஆயிடுச்சு. நான் 5 hoursும் ஹையில் தான் வச்சேன் ஃப்ரீசர், அதனால் பாருங்கள் ஃபுல்லாக கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம சும்மா எடுக்கும் போதே கொஞ்சம் ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து அதே மிக்சிலே திரும்பவும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம். மிக்சியில் போட்டு மொத்தமாக போட்டால் வந்து கட்டியாக இருக்கனால சீக்கிரமாக அரைக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. எடுக்கும்போது பாருங்கள், உருகும்போது கூட ஐஸ்கிரீம் பதத்தில் உருகுது பாருங்கள். பார்க்கும்போதே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் இன்னும் எங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகலை. இன்னொரு வாட்டி நம்ம அரைச்சி திரும்ப வைக்கணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அரைச்சோடனே. இப்போ இதே வந்து நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். அரைச்சதுனால மாற்றிடுறேன். இதை வந்து ஒரு 8 hours நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுக்கணும்னா ஒரு 2 minutes ஆறட்டும், அதுக்கப்புறமா எடுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும் ஐஸ்கிரீம். நல்லா கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும்.
எனக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம ஐஸ்கிரீமை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். பா செம்மையா வருதுங்க, நீங்களே பாருங்க. உண்மையான ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு. உண்மையான ஐஸ்கிரீம் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருது, நீங்களே பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. உண்மையிலே செம்ம டேஸ்டாக இருக்குங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்க வரும்போது எப்படி வருது பாருங்க. ஐஸ்கிரீம் எந்த பதத்துக்கு வருமோ அதே பதத்துக்கே வருது. பாருங்க கடையில் எப்படி சர்வ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள் ஐஸ்கிரீம் எப்படி நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அதே மாதிரி தாங்க இருக்குது. நீங்களும் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி திங்ஸ் வச்சே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் எங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னா கூட நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் மாம்பழம் ஐஸ்கிரீம் கூட செஞ்சுருக்கேன், இதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலே அதுவும் செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.